நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவ மட்டன் சுக்கா வந்து நம்ம செய்ய போறோங்க. இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு நம்ம சோயாவை தான் பயன்படுத்தி செய்யறோம். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அதிகமா இந்த சோயாவை எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்தியானது. அதனாலதான் நம்ம வந்து சோயால வந்து நிறைய டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து சைவ மட்டன் சுக்கா வறுவல் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சைவ மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: சோயா சங்க்ஸ் 150 கிராம், பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 20, தக்காளி 2, பூண்டு 10 பல், இஞ்சி 1 துண்டு, முந்திரி 20, சோம்பு 10 கிராம், சீரகம் 5 கிராம், மிளகு 5 கிராம், பட்டை 3 துண்டு, ஸ்டார் அனைஸ் 1, கல்பாசி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, மட்டன் மசாலா 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு ஆயில். மட்டன் சுக்காக்கு நம்ம சோயா எடுத்திருக்கோம். இந்த சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து சிம்லேயே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் இப்படியே போட்டு தட்டு வச்சு மூடி 1-5 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். அப்படியே செய்யலாம். நம்ம வந்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம். அடுப்பு எரியும் போது தட்டு வச்சு மூடக்கூடாது. தட்டு வச்சு மூடினோம்னா பொங்கி வந்துடும். பாத்திரம் ஓப்பனில் தான் இருக்கணும். 1 நிமிஷம் வேகட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சோயா வந்து தண்ணி வடிச்சுட்டு மேலே வந்து நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த சுக்காவுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம், அது கூட சீரகம், பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு, அது கூட மிளகு, இதெல்லாம் அப்படியே லேசாக வறுத்துக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு வரமிளகா, அதுக்கு அடுத்தது மல்லித்தூள் சேர்த்தலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து கறி மசாலா சேர்த்துறதுனால அது எதுவுமே நம்ம சேர்த்தலை. இது மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக வறுபட்டுருச்சு. இதில் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்டில் இருந்தால் போதும். இது அப்படியே வந்து சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுவல் செய்கிறதுக்கு அதே கடையை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இதில் வந்து 1/3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம்.
இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வறுவல்னால் நம்ம இந்த மட்டன் மசாலா ஒன்று மட்டும் சேர்த்துனா போதும். நம்ம இப்போ சுக்காங்கிறதுனால ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம், அந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்தியாச்சு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். மசாலா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு புளிஞ்சு எடுத்த சோயாவை சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம 2 தடவை எடுத்து கலரி இருக்கோம் பாருங்கள். 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த சுக்கா மசாலாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துனோம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. சைவ மட்டன் சுக்கா பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் மாதிரி இருக்குங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. செய்யும் போதே சாப்பிடணும்னு தோணுச்சு, நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம இதை சாப்பிட்லாம். சும்மாவே அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிரேவியாக இருந்ததுன்னா சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். நல்லா ட்ரை பண்ணதுனால நம்ம சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம சைவ மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மாதத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து வெறுமனே ரசம் சாதம் இருந்தால் போதும், இந்த சைவ மட்டன் சுக்காவை வச்சு நம்ம சாப்பிட்றலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதாக இருக்கும். சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வந்து சோயா எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சிருக்க மெத்தட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கோம். முந்திரி சேர்த்து செய்கிறனால அது லைட்டாக ஸ்வீட்னஸ் தெரியும், அது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு முந்திரி வேணான்னா கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலாம். இது பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய சைவ மட்டன் சுக்கா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.